ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து. ரீசெண்டாக கரண்ட் அவர்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம், இம்பார்ட்டண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அவர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்களே நமக்கு வந்து தெரியாது, அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரளாக பார்த்துட்டு போகிறது நல்லது. சரியா, இப்போ புயல் வந்து உருவாயிருக்கும். சரி, அந்த புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மிக்ஜம் புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா, மிக்ஜம்னு சொல்லிட்டு மியான்மர் வந்து வச்சுருப்பாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஜம்முன்னு மியான் பூனை உட்காந்துருக்காங்க. ஓகே, ஜம்முன்னு மியான் பூனை உட்காந்துருக்காங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவர். செகண்ட், மிதிலி புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள். இப்போ தீவுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், கூட்டமாக இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, மிதிச்சுட்டு போயிடுவாங்க நம்மளை. கூட்டமாக இருந்தாலே மிதிச்சுட்டு போயிடுவாங்க. மிக்ஜம் அப்படின்னா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க மியான் பூனை. மிதிலி புயல் அப்படின்னா என்னது, தீவு கூட்டங்களாக இருக்கும், கூட்டமாக இருந்தால் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ மிதிலி, மாலத்தீவுகள். அடுத்தது பாருங்கள், ஹாமூன் அப்படின்னா ஈரான். ஹாமூன் வந்துருச்சு, இங்கே வந்து ஈரான். ஹாமூன் அப்படின்னா இங்கே வந்து ஈரான். மூன் ரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேஜ் புயல், இது போட்டலாம் இந்தியா. தேஜ் அப்படின்னா இந்தியா, தேஜ் அப்படின்னா இந்தியா. அடுத்தது பிபர்ஜாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம். பிபர்ஜாய் வங்கதேசம். ஜாய்னா என்னப்பா, சிரிப்பு. இங்கிலீஷில் ஜாய். இந்த தேசத்தில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், 10% பேர் நல்லா இருக்காங்கன்னா 10% பேர் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. ஓகேவா, அப்போ ஜாய்னா என்ன அப்படின்னா சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேசத்தில் 10% நல்லா இருக்காங்க. ஓகேவா, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ ஜாய்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், தேசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். அப்போ பிபர்ஜாய் அப்படின்னா வங்க தேசம். அடுத்தது மோட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமன். மோட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமன். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மோட்சான்னு வந்துருச்சு, இங்கே ஏமன் வந்துருச்சு, மண். ஓகேவா, மண்ணை வந்து மோந்து பார்க்குறாங்க, அப்போ மோட்சம். ஓகேவா, இந்த மண்ணில் நான் வந்து இறந்தேன் அப்படின்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த மண்ணுனால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அடுத்தது மாண்டஸ் அப்படின்னா, இந்த மாண்டஸ் புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பேர் வச்சுருப்பாங்க. மாண்டஸ் புயலுக்கு யார் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேவா, இந்த ரகம் அப்படின்னா, இந்த மான் ஒரு ரகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மான் என்னது, ஒரு ரகம். அப்போ ஐக்கிய அரபு அமீரகம். அசானி புயலுக்கு யார் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை. அச்சானினா நமக்கு ரொம்ப கை முக்கியம், நமக்கு நம்ம கை தான் அச்சானி மாதிரி. ஓகேவா, இப்போ ரீகேப் பார்க்கலாம். மிக்ஜம் புயலுக்கு என்னப்பா சொன்னேன், மியான்மர் நாடு பேர் வச்சுருப்பாங்க. மிக்ஜம், ஜம்முன்னு மியான் பூனை உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன். மிதிலி, தீவு கூட்டமாக இருக்கும், மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஹாமுன்னா ரன் வந்துருச்சு, அப்போ ஈரான். தேஜ் புயல் அப்படின்னா இந்தியா ஈஸியாக போட்டுருவீங்க. ஜாயாக இருந்தால் என்ன பண்ணும், இந்த தேசத்தில் இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அடுத்தது மோட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் எனக்கு மோட்சம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மாண்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரீகம், கம்முன்னு இருக்கணும். சரியா, இல்லை மான்னா கம்முன்னு இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அஜானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. என்னோடய கை வந்து அச்சானி. ஓகே, நான் இப்போ கொஷின் கேட்குறேன், ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், மோட்சா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோட்சா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சுருப்பாங்க, சரியா, மோட்சா புயல். செகண்ட் கொஷின், ஹாமூன் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும், ஹாமூன் புயலுக்கு யார் வந்து பேர் வச்சுருப்பாங்க. தேர்ட் கொஷின், மிதிலி புயலுக்கு யார் பேர் வச்சாங்க. இந்த மூணு கொஷினும் நான் சொன்ன ஷார்ட்கட் ஞாபகம் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.